இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன் சோ சீரியல்லாம் இப்போ வந்து தனத்துடைய குடும்ப வளைகாப்பு விழா வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கா அதில் நிறைய பேர் விஜய் டிவியில் காட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜய் டிவியுடைய ஃபங்க்ஷனாகவே மாற்றிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஈரோடு மகேஷ்லேருந்து மானசி அபிலாஷ் அப்புறம் வந்து தாமுசார் இவங்கெல்லாம் வந்தது மாதிரி எல்லா சீ மெயின் சீரியலோட ஹீரோயின்ஸ் நிறைய பேர் ரச்சிதா ரூட்டும் ஸ்ரீநிதி அப்புறம் ஜாக்லின் இப்படின்னு நிறைய பேர் வரப்போகிறாங்க ராஷ்மி ஜெயராஜ் இப்படின்னு நிறைய பேர் வரப்போகிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் கதையில் நடுநடுவில் மெயின் விஷயமாக இன்னைக்கு அவனை காமிச்சது என்னென்னா கண்ணன் வந்து அப்படியே வந்து லைட்டாக ரொமான்டிக் லுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு ஐஷு ஐஷுவை பார்த்து ஐஷு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க அவர் கண்ணை கண்ணை ஆட்டி ஏதோ வந்து காமிக்க அதுக்கு வந்து பிரஷாந்த் கோபப்படுற சீக்கிரமாக தான் நடந்துச்சு இல்லை இதுதான் அதிகபட்சம் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வெடிக்க போகுது ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்காங்கிறத உணர்ந்துட்டு பாதிவே பிரஷாந்த் வெளில போயிடலாமான்னு யோசிக்கிறது ப்ளஸ் இவங்க மேலே வந்து ஒரு கோபத்தோட ஒரு வெறுப்போட நடந்துக்க ஆரம்பிக்கிறது இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஐசுவை பிரிச்சுருவான் இவன் அப்படிங்கிறனால கண்ணனுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி வார்னிங் கொடுத்தும் கேட்கலன்னா இந்த கதை வந்து அப்படியே வேற மாதிரி ஒரு ஆங்கிரியான கதையாக இவர் வந்து ஆள் விட்டு அடிக்க ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போலாம் ஆனால் முக்கியமான கேள்வி இப்போ என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலியில் யாருமே வந்து கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஐடியாலே இல்லை ஸோ வந்து பிரசாந்த் வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டால் கூட கண்ணம் பண்ண தான் தப்புன்னு கண்ணனை தான் பலார் விடுவாங்கன்னு தான் தோணுது அப்படி விட்டால் அவங்களுக்கு ஓகேவா இல்லை ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்ணனுக்கு அப்படிங்கிறத கம்மன் セクションல சொல்லுங்க இந்த கண்ணன் ஐஷு பிரஷாந்த் காதைக்கு நிறைய தடவை கேட்டோம் இப்பயும் வந்து இந்த கதை கேரக்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணனதுனால இப்ப திருப்பி கேக்குறோம் யார் சரியான ஜோடி நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ் கிடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू